சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பருப்பு கீரை கடையல். இப்போ பருப்பு வந்து கழக்கு போட்டிருக்கேன், கீரை 1.5 கட்டு, கடுகு 3 காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டிட்டேன், 2 பச்சை மிளகாய். நீங்கள் காரம் விரும்புகிறவங்க பச்சை மிளகாய் கூட 2 கூட போட்டுக்கலாம். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால நான் 2 தான் போட்டிருக்கேன். பூண்டு வந்து இந்த மாதிரி 6-7 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, அப்புறம் இதுக்கு வந்து கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டியிருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி போட்டுக்கணும், 2 தக்காளி போட்டுக்கணும். இன்றைக்கி நான் பருப்பை வேக வைக்கல, கீரையோடு தான் போடுறேன். ஆனால் நான் பருப்பு கீரையோடு போடும்போது சால்ட்டு போட மாட்டேன், அப்புறமா தான் போடுவேன். ஏன்னா சில சமயம் பருப்பு வந்து வேகும், சில சமயம் வேகாது. அதுக்காக வந்து நான் உப்பு வந்து கடைசியாக போட்டுக்குவேன். இவ்வளோ தான், இதெல்லாமே போட்டாச்சு. இப்போது 1 பாட்டிலேயே கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டிட்டேன், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது வந்து போட்டாச்சு, கட் பண்ணி போட்டாச்சு. மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுட்டு இப்போது மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து வாழைக்காய் வந்து ட்ரை வறுவல், இதுக்கும் வந்து கடுகு, சீரகம் தாளித்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தனியா தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட போகிறேன். கரம் மசாலா வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து எவரெஸ்ட் கரம் மசாலா, நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அது போட்டுக்கோங்க. கரம் மசாலா, அப்புறம் வந்து தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து கலரிட்டு கொஞ்சம் வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். வாழைக்கான்றதுனால கொஞ்சம் 1/2 டீஸ்பூனு பெருங்காயம் அப்படியே கலரியாச்சு. வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. இது ட்ரை வறுவல் தான், நல்லா இதான் விரும்புவாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னாலே, மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும், வெந்தும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான் ட்ரை வறுவல். நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் ட்ரை வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிறிஸ்பியாகவும் வந்துடுச்சு, நல்ல சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போது கொஞ்சம் ஹையில் வச்சு சும்மா 2 பரட்டு பரட்டிட்டு நெட்டிட வேண்டிதான். நல்லா பசங்கள்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக, பெப்பர் வெறும் பெப்பர் உப்பு போட்டு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும், பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். சால்ட்டு போட்டுக்கலாம், தேவைக்கேற்ப ருசிக்கேற்ப சால்ட்டு போட்டாச்சு. அவ்வளோ கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்ட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.